மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா என்று ஆண்டாளுக்காக யாருமே கேட்காமல் சங்கமம் என்ற படத்தில் ஆண்டாளுக்காக இதுவரை எந்த கவிஞனும் எழுதாத வரிகளை எழுதி ஆனால் அந்த ஆண்டாளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சந்தித்தும் இன்று கம்பீரமாக சிங்கம் போல் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் கவி பேரரசை காப்பாற்றியது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அந்த செம்மொழி தமிழ் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதான் இன்று மீண்டும் அந்த கனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆறு முறை தேசிய விருதை பெற்ற எங்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய மேடையிலே நானும் பேசுகிறேன் என்ற அந்த பெருமையோடு இன்று மேடையில் அமர்ந்திருக்கிறேன். பிரியாணிக்கு பெயர் போன ஊர் வாணியம்பாடி. பிரியாணியில் ஏதாவது ஒரு செலவு கம்மியாக போச்சுன்னா பிரியாணியை திங்க முடியாது, கறி வேகலைனாலும் திங்க முடியாது, பட்டை சோம்பு அதிகமாக போட்டால் ஒரு வாய்க்கு மேலே திங்க முடியாது, சோறை குழச்சிட்டோம்னா பிரியாணி உள்ளே போகும் ஆனால் போன மாதிரி தெரியாது. பக்குவமாக ஆக்க வேண்டிய ஒரு பொருள் பிரியாணி. அந்த பிரியாணிக்கு பெயர் போன வாணியம்பாடியிலிருந்து வருகை தந்த எங்கள் பேராசிரியர் திமு அப்துல் காதர் அவர்களையும் இன்று ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக தனது கருத்துக்களை வெடியென முழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை ஐயா பழ கருப்பையா அவர்களுடன் மேடையில் அமர்ந்து பேசுவதே இன்று எனக்கு ஒரு பெரிய பேராக கருதி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு கொடுத்த தலைப்பு என்னையா அதை சொல்லியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. கலை உலகில் கலைஞர், திரைப்படம் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் வருவதற்கு முன்னால் திரைப்பட பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்தன, எப்படிப்பட்ட பாட்டெலாம் நம்ம கேட்டான். அந்த பாட்டில் ஒரு ரெண்டு பாட்டு பாடுறேன். ஒரு காதல் பாட்டு, மனமோகன் நாகனங்கன் வாடுதே கனவிலும் மனமோகம் நாகனங்கன் வாடுதேன் கனவிலும் என்பம். ஒருத்தர் மண்டே ஆட்டினார், அவரை கூப்பிட்டதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னால் அவருக்கு சொல்ல தெரியுமா, மனமோக நாக அணங்கே வாடுதே கனவிலும் என் மனம். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு கடவுளை பாட்டு பாடுறாரு எம் கே தியாகராஜ பாவதர், மனமேனாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் கனவெனும் வாழ்வில் கலைஞ்சி வாடாதேன் காதலை மாந்தரை புகழ்ந்து படாதே காமமோக மத வைரிகள் வசமாய் கர்ம வினை சோழுலக வாதனையில் கருமாறு மனமோடு துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும் மனமேனே ஏசனமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய். பாண்ண கை தட்டினீங்க, யாராவது அந்த பாட்டுக்கு வந்து இப்போ அர்த்தம் சொல்லுங்கள் மேடையில் வந்து. எம் கே தியாகராஜ பாகவதர் பாடின அருமையான ஒரு ராகத்தில் அமைந்த பாட்டு இது. ஆனால் இப்படி இருந்த பாடல்களுக்கு மத்தியில் அழகான தமிழ் சொற்கள் போட்டு பாடல்கள் வந்த ஒரு புரட்சியை செய்தது என்று திராவிட இயக்கங்களின் பேனா திரைப்படத்திற்குள் நுழைந்ததோ அன்றே அழகான தமிழ் வார்த்தைகளிலே பாடல்கள் வந்தது. கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள், கவிஞர் சுரதாவினுடைய பாடல், ஒரு காதலனும் காதலியும் உட்கார்ந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில் பாடுறாங்க. அந்த நேரத்தில் யாருக்காவது மோகன கல்யாணியில் பாடணும்னு நினப்பு வருமா? முதலிரவு அப்போ மோகன கல்யாணியில் சுருதி பசகாமல் பாடுவார் சீர்காழி கோவிந்தராஜன். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. மோகன கல்யாணி ராகம்.
கண்ணதாசனுடைய அருமையான தமிழ் வார்த்தைகள், கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள். என்ன அழகான தமிழ் பாடல்கள்! இந்த பாடல்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலில் தனது பேனாவிலே அழகான தமிழ் சொற்களில் பாடல் எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜா ராணிங்கிற படத்தில் ஒரு சோக பாட்டு, அந்த சோக பாட்டு பத்மினி பாடுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டதுக்காக அவங்க வாழ்க்கையே போயிடும். அந்த பாட்டை தலைவரை எழுத சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையினால் என் வாழ்க்கை வீணாகி போய்விட்டது. உடனே தலைவர் பேப்பர் எடுத்து பேனாவில், ஒரு சொல்லாலே வீணானதே, என் சுகமும் கனவானதே அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்தோன்னா அந்த இசையமைப்பாளர் என்னென்னமோ ராகத்தில் மெட்டு போட்டு பார்க்குறாரு. சொல்லாலே வீணானதேன், ஒரு சுகமும் பாழானதேன் அப்படின்னு என்னென்னமோ போட்டு பார்த்தார். நல்ல சோகமான ராகத்தில் போகிறப்பா அப்படின்னு ஒன்று அந்த இசையமைப்பாளர் இருக்கிறதிலே சோகத்தின் தழுவல் வரக்கூடிய ஒரு ராகம் சுப பந்துவராளி, அந்த ராகத்தில் போடுறாரு. ஒரு சொல்லாலே வீணானதே காதல், சுகமும் கனவானதே, ஒரு சொல்லாலே வீணானதே. கேட்கும்போதே உருக்கமான ஒரு ராகம். இந்த ராகத்தில் நிறைய பாட்டு வந்திருக்கு. பாலும்பழம் படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, அம்மா எத்தனை நாளம்மா. ஆனந்த ஜோதியில் தேவியா பாடுவாங்க, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. கவிப்பேரரசு வைரமுத்து எழுதி பயணங்கள் முடிவதில்லை, இசைஞானி இளையராஜா இதே ராகத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார். ஆனால் படத்தில் வரல அந்த பாட்டு. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் நினைவில், உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் நினைவில், ஒரு சொல்லாலே வீணானதே காதல், சுகமும் கனவானதே, ஒரு சொல்லாலே வீணானதே. சொல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சில பேர் வந்து பேசுவான், ஏ என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா என்னையா, ஒரு வார்த்தைனாலும் கேட்டானையா அப்படி கேட்டான், என்னடா அப்படி ஒரு வார்த்தை கேட்டான், என்னடா கேட்டான், போடான்ட்டான் அப்படிங்கிறான். போடான்னு சொன்னதுக்கு ஒன்றரை மணி நேரம் பெணாத்தினான். அந்த ஒரு சொல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால தான் ஒரு சொல்லாலே வீணானதே என்ற ராஜா ராணியினுடைய பாட்டு என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய பாட்டு இல்லையா? இதே மாதிரி காவேரி பிரச்சனை. இந்த காவேரி பிரச்சனைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் தான் தீர்த்து வச்சோம்னு டுபாக்கூர் விட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் தான் அவனுக்கு போய் எல்லோரும் மலர் செண்டு தேங்காய் பழம்லாம் கொடுத்து, ஐயா நீங்கள் தான் தீர்த்து வச்சீங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா, இந்த இப்போ ஸ்கூல் அட்மிஷன் ரெக்கமெண்டேஷன் நடந்துகிட்ருக்கிற நேரம், எல்லாத்துக்கிட்டையும் காலேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படியா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, அண்ணன் பொன் முடிக்கலாம், ஏகப்பட்ட ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் ஐபி அண்ணனுக்கு வத வதன்னு ஃபோன் ஏன் முன்னாடியே அந்த வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இப்படி தான் போய் சொல்லியிருக்கேன், இந்த காலேஜில் எப்படியாவது இடம் வாங்கி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இப்படியே, அந்த காலேஜ் கரஸ்பாண்ட் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு வேறு யாருக்கோ ஃபோனை போட்டு, அப்படியா ஆ சொல்லுங்கள், பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், இப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை அவன் முன்னாடியே ஃபோனை பேசுகிறாரு. ஆனால் அவன் மார்க்குக்கு அதுவாக கிடச்சிருச்சு. இவன் போனும் போகலை, ஒரு கழுதையும் போகலை.
அதுவாக கிடச்சிருச்சு அவனுக்கு இடம். அவன் அடுத்த நாள் 30 தேங்காய் பழம் தட்டை கொண்டுக்கிட்டு வர்றான். ஆனால் உட்காந்துருக்கேன் யோசிச்சுனா, நம்ம ஒன்றுமே செய்யலையாடா, நமக்கு சால்வை போத்த வர்றாங்க, இவ்வளவு தேங்காய் பழம் கொண்டுட்டு வர்றாங்களே, நம்ம ஒன்றுமே செய்யலையே. அந்த கரஸ்பாண்டண்ட்டை யாருன்னே தெரியாது. நம்ம ஏன் இந்த மச்சினனுக்கெல்லாம் நான் போனை போட்டேன், ஐயோ கொண்டு வந்து தட்டை வைக்கிறேன், போ சால்வையை போத்துறேன். ஆனால் அதை வாங்கிக்கிட்டு வெக்கம் கட்டதனமாக அந்த தட்டை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆள் மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமா காவேரி பிரச்சனையை அவங்க தீர்த்து வச்ச மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சிங்கநிகர் செயல் தலைவர் தளபதியார் சொன்னார், ஒரு இளைஞரணி மாநாட்டில் பேசினார், என்னைக்கு கொடுக்கப்படும் பதவிகளை விட மக்களோடு போராட்ட களத்தில் தலைமை தாங்குவது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று ஒரு இளைஞரணி மாநாட்டில் சொன்னார். அந்த மாநாட்டில் பேசும்போது அவர் சொன்ன வாக்கியத்தை சொல்கிறேன், இருளோடு போராடினான் மனிதன், மின்சாரத்தை கண்டுபிடித்தான், மழையோடு போராடினான், வீட்டை கண்டுபிடித்தான், போராடித்தான் மனிதன் எல்லா விதமான வசதிகளையும் பெற்றிருக்கிறான், மனிதன் உரிமைக்காக போராடினால்தான் அதை பெற முடியும் என்று இளைஞரணியினுடைய மாநாட்டிலே பேசியவர் எங்கள் செயல் தலைவர் தளபதியார். என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் இன்னொரு பாட்டு எழுதியிருப்பார், அருமையான பாட்டு, காஞ்சி தலைவன் படத்தில் அதில் போருக்கு புறப்பட்டு வீரர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, அதுக்கு பாட்டு போடணும், எப்படி போட முடியும், போருக்கு போகிறப்ப அந்த பாட்டை சொல்கிறப்பே நமக்கே வீரம் வரணும். இப்போ சில பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சில பாட்டு இருக்கும், ஆனந்த ஜோதியர் எம்ஜிஆர் பிஇடியாக இருப்பார், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, நெக்ஸ்ட் சேஞ்ச். கரெக்டாக இருக்கு அந்த ஒரு தாய் மக்கள் பாட்டு. அதனால தான் அந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர்களுக்கு அந்த ஒரு பாட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா பள்ளிக்கூடத்தையும் ட்ரில் செய்கிற நேரத்தில் அந்த ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டுங்கிறது அந்த சந்தம் அழகாக இருக்கணும். அந்த சந்தத்தில் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய சோகத்துக்கு ஒரு சந்தத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார், பொன்னி நதி எவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கண்ணியற இயேசுதடி உள்ளம், அது காலிரடி யானை விழும் பள்ளம், கட்டிலும் மெத்தையிலும் காலமறி யாதிருந்து கற்பனைகள் கொண்டதொரு காலம், இன்று நோய் வழியில் வந்ததடி ஞானம். அப்படி எழுதணும் பாட்டு. தேசிய கவி பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை இதா, அச்சம் என்பதில்லையே உச்சி மாதி வீணி வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அப்படி சொன்னா தான் அந்த பாட்டுக்கு அழகு. அதே பாட்டை இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. முதல்ல போடாங்க, இந்த பாட்டு மேலே இருக்க ஆசையவே கெடுத்து விடுவ போல இருக்கடான்னு அந்த பாட்டை சொல்லுகிற அந்த சந்தத்தோடு சொன்னா தான் அழகு. அதனால் அந்த காஞ்சி தலைவன் போருக்கு வீரர்கள் போகிறதுக்கு தலைவர் பாட்டு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்க, அப்படியே அந்த மார்ச் பாஸ்டில் அப்படியே வேகமாக வீரர்கள் அப்படி வேலையும் இதையும் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வேகமாக நடந்து போகிறதுக்கு பாட்டு போடுறார், டன் 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 டன். வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சிங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே, தாயின் ஆணை கேட்பதற்கு தலைவணங்கும் தங்கமே, தாயின் ஆணை கேட்பதற்கு தலை கொடுப்பாய் சிங்கமே, சென்று வா வென்று வா, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே.
இந்த பாட்டு யாருக்கு என் தலைவர் எழுதினார் தெரியுமா? இன்று மக்களுக்காக அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய என் செயல் தலைவர் தளபதியாரை பார்த்து தான் வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே தாயின் ஆணை கேட்பதற்கு தலை வணங்கும் தங்கமே தலை கொடுத்து தாயின் ஆணை காத்திடுவாய் சிங்கமே சென்று வா வென்று வா என்று அருமையான காஞ்சி தலைவன் பாட்டு தலைவருடைய பாட்டு இல்லையா? குறவஞ்சியில இதோ மன்னன் போகிறார் அப்படிமா ஒரு ஒருத்தன் வசனம். அப்ப தலைவர் வசனத்தை எழுதுறார், அந்த மன்னன் ஒரு இளவுக்கு லாய்க்கில்லாத இன்னைக்கு இருக்கிற ஆளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் பாருங்க அந்த வசனம். இதோ மன்னன் போகிறார், யார் மன்னனா? மன்னாங்கட்டி மன்னனா? மன்னாங்கட்டி மக்களின் குறைகளை தீர்க்க முடியாத மரப்பொம்மைகள். மன்னனா? மன்னாங்கட்டி இவருக்கு மணிமகுடம் வேறு. இது எப்படி? இதற்கு மணிமகுடம் வேறு, கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. ஆடை இல்லாதவன் அணைந்த அணிகலன்களைப் போல் இருக்கும் இந்த மன்னன் இந்த நாட்டுக்கு தேவையா? மன்னனாம் மன்னாங்கட்டி. ஆடை இல்லாத உடலுக்கு அணிந்த அணிகலன்கள் எப்படி அசிங்கமாக இருக்குமோ அதுபோன்று இன்று தமிழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஆடை இல்லாமல் நகைகளை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மனமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு நகை போட்டதை போன்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு குறவஞ்சியில் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதினார். இன்னொரு வசனம் எழுதியிருப்பார் பாலைவன ரோஜாக்கள்ல, ஒரு கோழையினுடைய கிரீடத்தில் வைரமாக இருப்பதை விட ஒரு வீரனின் காலுக்கு செருப்பாக இருப்பது எவ்வளவோ மேல். பாலைவன ரோஜாக்கள்ல வசனம். எப்படிப்பட்ட வசனங்களை என் தலைவர் எழுதியிருக்கார்? அதே குறவஞ்சியில் எழுதுறார். இன்னைக்கு பாலிடிக்ஸை எப்படித்தான் அன்னைக்கே சிந்திச்சாருன்னு தெரியல. சூரியனை விட நட்சத்திரங்கள் உயரத்தில் இருக்கிறதாம், சூரியனை விட நட்சத்திரங்கள் உயரத்தில் இருக்கிறதாம், நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரியதாம், ஆனால் நட்சத்திரங்களால் தாமரை மலர்வதில்லை, மலர்ந்தால் சூரியனால் தான் மலரும்னு அன்னைக்கே எழுதியிருக்கார். அன்னைக்கே எழுதிட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இப்போ நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. 75 நாள் அந்த அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி விட்ட டுபாக்கூர் பத்தாதுன்னு புதுசு புதுசாக இப்போ சிடி அப்புறம் ஆடியோ சிடி வேற வெளியிட்டு கேட்பதுக்கே வெக்கமாக இருக்கு. கிராமத்தில் ஒருத்தர் பெரியவர் இறந்துட்டார், போய் எல்லாம் மலர் சண்டை வச்சுட்டு பேசாமல் வர வேண்டியான சில பேர் அந்த மலர் மாலையை வச்சுட்டு அந்த இறந்தவர் உட்காந்துருப்பார், பழி இறந்தவர் இது விட்டு கொடுத்தவர் உட்காந்துருப்பார், வேதனையோட சேரில் உட்காந்துருக்கார். போய் பக்கத்தில் அவர்கிட்ட விசாரிக்கிறான், மாமா மாமா இறந்துட்டாரா? ஆமாம், அதான் இறந்து உட்கார வச்சுருக்கேன், அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்குறான். போய் இந்த கிறுக்கனும் பதில் சொல்லிட்டு இருப்பான், ஆமாம் மாமா இறந்துட்டார். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு. 5:30க்கா? ஏன், 4:30 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் நீ அவரை டயத்தை தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன், அப்புறம் அம்மா ஆஸ்பத்திரிக்கெலாம் கொண்டு போகலையா, இப்போ எப்படி கொண்டு போக முடியும்? ஆனால் இவன் அதுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருப்பான். 1 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னாரப்பா, பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட கொண்டு போகிறதுக்குள்ளேயே வரண்டார். மாலை வச்சுட்டு வர வேண்டியதானே இவர் ஐடியா. பக்கத்து தெரு டாக்டர்கிட்ட எது கொண்டு போனேன், சென்னையில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கொண்டு போயிருக்கலாம்ல. என்னடா என்னமோ நான் தான் குலை பண்ண மாதிரில பேசிகிட்டு இருக்கானுங்க. இனி அடுத்து எவனாவது கேட்க வந்தான்னா சென்னைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு அடிச்சிட்டான். அடுத்து ஒருத்தன் வந்து, மாமா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போகலையா, 1 மணிக்கு நெஞ்சு வலிக்கு என்னாரியா, சென்னைக்கு கொண்டு போனா போகிற வழியிலையே பேசாமல் போக வேண்டியான இவன், சென்னைக்கு எதுக்கு தூக்கிட்டு தெரிஞ்ச? பக்கத்து தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட போய், என்னடா அங்கே சொன்னான் இங்கே சொல்கிறான் இங்கே சொன்னான் அங்கே சொல்கிறான், அடுத்தவனை எப்படா நம்ம மேய்க்கிறதுன்ட்டு ஐடியா பண்ணிட்டான். ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்ட்டான். அடுத்தவன் ஒருத்தன் வந்து, மாமா ஆஸ்பத்திரிக்கெலாம் கொண்டு போனியில, பக்கத்து தெருவில் ஒரு டாக்டர் இருந்தாரா அவர்கிட்ட கொண்டு போனோம், அவர் சென்னைக்கு கொண்டு போக சொல்லிட்டார், சென்னைக்கு போகிற வழியிலே இறந்துட்டார். இவன் மாலையை வச்சுட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்காக தூக்கிட்டு தெரிஞ்ச?
வீட்டிலே வச்சிருந்தா அவர் பாட்டுக்கு நிம்மதியா இறந்துருப்பார்ல. ஐயோ, எது சொன்னாலும் பதில் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அடுத்து வந்தவன்ட்டு என்ன சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து வந்தவன்ட்டு அடுத்து வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கொண்டு போனியில, இந்த அவர்கிட்டே எழுப்பி கேட்டுக்க. நான் எங்கே கூட்டு போனேன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு மெரினா கடற்கரையில் இருக்க மணலை தோண்டி விசாரிச்சா தான் உண்மை வரும் போல இருக்கு. எத்தனை நாள் எம்புட்டு ரீலு, இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் கோட்டை போட்டுக்கிட்டு அவர் பாவம் பரதாமா ஒரு ரெஜிஸ்டர் தூக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் மாதிரி ஒரு மேஜையில் வைக்கிறாரு, இந்த அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. என்னங்கடா அது நாட்டில் நடக்கிற அக்கிரமா? கவர்னர் செய்த தவறுக்கு கவர்னரே விசாரணை கமிஷன் அமைச்சு விடுறாரு. அவர் ஏதோ ஆடியோவில் மாட்டி அவர் ஒரு விசாரணை கமிஷன், இந்த பக்கம் இன்னொரு விசாரணை கமிஷன். எந்த கமிஷன் சொல்கிறத உண்மைன்னு மக்கள் நம்புவான். ஆனால் இன்று எத்தனையோ பேர் போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களெல்லாம் அவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் இன்று அவருடைய கலை உலகிலும் திரை உலகிலும் அவர் பதித்த முத்திரையைப் போல் இதுவரை வேற எந்த கலைஞனும் பதித்ததில்லை. அப்படிப்பட்ட என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்களின் கன்னத்திலே முத்தம் பெற்ற எங்கள் செயல் தலைவர் தளபதியார்தான் விரைவிலே தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் என் கலை உலகின் பிதாமகன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் அவருடைய பாதங்களிலே வணங்கி விழுந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.